Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து vlog பாத்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறீங்க. நாங்க வந்து ஒரு கடைக்கு வந்து ஷாப்பிங் போக போறோம். நேம் வந்துட்டு அமேசிங் கலெக்ஷன்ஸ் அந்த ஷாப்போட நேம். அங்க வந்து ரொம்ப ரீசனபிளா வந்து Dresses-லாம் Dress collections-லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஸோ ஒரு தடவை போய் விசிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக போகிறோம். ஆஸ் யூஷுவல் என் கூட எல்லாருமே வராங்க, லக்ஷ்மி, ஜெயஸ்ரீ, பூஜா, அப்புறம் வந்து ரக்ஷு குட்டி. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ரெடி ஆகிட்டோம். இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். நான் அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். எங்கே இருக்கு? எங்க இருக்கு போர்டு இருக்கு? இதுதான் நான் வந்து சொன்ன ஷாப்பு. இங்கே டாப்ஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப வந்து கம்மி ரேட்டில் இது இங்கே இருக்கிற டாப்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ரேட் வந்து 120-லேருந்து தான் ஸ்டார்டிங் ரேட் எல்லாமே. எல்லாம் அதிலிருந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் வெரைட்டிஸ் படி வந்து இந்த கொஞ்சம் கிராண்டாக உள்ளதெல்லாம் வந்துட்டு 400-350 அந்த ரேஞ்சில் இருந்தது. சிலது வந்துச்சு 600 இருந்ததுன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறமா ஜென்ஸுக்கும் கூட நிறைய இது இருந்தது. அப்புறம் வந்துட்டு குட்டீஸ்க்கு வந்து இந்த நைட் பேண்ட்ஸு, இந்த பேண்ட்ஸ் வந்துட்டு 50 ரூபீஸ் தான். துணி கூட ரொம்ப திக்காக இருந்தது, நல்லா இருந்துச்சு கிளாத்து. அதனால தான் வந்துட்டு ரக்ஷுக்கு வந்துட்டு ஒரு 2 பேண்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்துட்ருக்கேன். இங்கே வந்து நம்மளே வந்துட்டு போய் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கலாம். ரொம்ப சின்ன ஷாப் தான் பட் நல்லா இருந்தது. ஸோ வந்து நம்மளே வந்து போய் எல்லாத்தையுமே பார்க்குறதுனால எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே. பூஜாவும் லக்ஷ்மியும் அப்படியே சேல்ஸ் கேர்ளாகவே மாறிட்டாங்க, அப்படியே உள்ள நின்று எல்லாத்தையும் எடுத்துட்ருக்காங்க. ரக்ஷுக்கு வந்துட்டு கொஞ்சம் டாப்ஸ்லாம் எடுத்தேன், டிஷர்ட்ஸு, குட்டி குட்டி டிஷர்ட்ஸ் எடுத்தேன். எல்லாமே துணி வந்துட்டு நல்லா இருந்தது, மெட்டீரியல் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த டாப்ஸு இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்துட்டு 100 ரூபீஸ்லேருந்து இருந்தது. கொஞ்சம் வெளியும் ரஃப் யூஸ்க்கும் போட்டுக்கலாம். ஒரே டிசைனில் வந்துட்டு நிறைய சைஸஸ்லேயும் இருந்தது. ஸோ அவளுக்கு தக்கன உள்ள சைஸஸ்லாம் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து ஒரு 3-4 டிஷர்ட் வந்து பார்த்தேன். டிஸ்பிளேயில் இருக்கிறது போக உள்ளேயும் வந்துட்டு நிறைய டாப்ஸ் வந்து இருந்தது, காட்டனில், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு மாதிரி நைலான் டைப்பில், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருந்துச்சு. காட்டன் டாப்ஸும் நல்லா இருந்தது, அப்புறம் ஃபீடிங் டாப்ஸு அது கூட இருந்தது, ஷார்ட் டாப்ஸு, டிஷர்ட்ஸு, அப்புறம் நைட் பேண்ட்ஸு எல்லாமே இருந்தது. இது வந்து ஸ்வெட் ஷர்ட்ஸு, அது வந்து நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு. அதோடய ரேட் கூட 200-300 ரேஞ்சில் தான் இருந்தது. நல்ல திக்கான டிஷர்ட்ஸாக நல்லா இருந்தது. பரத்துக்கு வந்து நாங்கள் எடுத்தோம். இந்த டிஷர்ட்ஸ் வந்து 220 ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஃப் ஹேண்ட் டிஷர்ட்ஸ் வந்து 160.
எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. அப்புறம் நைட் பேண்ட்ஸு, பேண்ட்ஸ்லேயே வந்துட்டு லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே வந்து போட்டுக்கலாம் அந்த மாதிரியான பேண்ட்ஸும் இருந்தது. லெகின்ஸ் மாதிரியே இருக்கும். இது வந்து நைட் பேண்ட்டு, 3/4 டைப்பில் வரும். துணி பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட் வந்துட்டு 130. நல்லா இருந்தது நைட் பேண்ட், சூப்பராக இருந்துச்சு. இவங்க ரெண்டு பேர் கொஞ்சம் லாங் பேண்ட்ஸ் எடுத்தாங்க. இதுலேயே நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு லெகின்ஸ் டைப்லேயும் பேண்ட்ஸ் இருந்தது எல்லா கலர்ஸ்லேயும். நம்ம லெகின்ஸில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் இருந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு இந்த ஃப்ரில் டைப் மாடலில் வந்துட்டு இருந்தது. கொஞ்சம் எலாஸ்டிக் தான், நல்லா வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருந்தது. நம்ம போட்டாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்குறது கொஞ்சம் நெட் மாதிரி இருக்கும், பட் வந்து உள்ளே வந்து லைனிங் இருக்குது பார்த்திங்களா, லைனிங்லாம் வச்சு. ஸோ வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாலாம் இருக்காது, கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நமக்கு லெகின்ஸ் மாதிரியே இருக்கும், நம்ம வந்து சுடிஸ் கூட போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருந்தது. நிறைய கலர்ஸில் இருந்தது. அப்புறம் பனியன் டைப்பில் வந்து உள்ள டாப்ஸும், இது ஃபுல்லாகவே பனியன் டைப்ஸில் இருக்கிற டாப்ஸ் இருந்தது. நாங்கள் இப்போ இன்னொரு ஒரு கடைக்கு வந்துட்டோம். ஜெயஸ்ரீக்கும் பூஜாக்கும் கொஞ்சம் கிராண்டாக டாப் எடுக்கணும். ஸோ அதுக்காக வேறு கடைக்கு வந்திருக்கோம். இங்கேயும் சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே. இது நல்லா இருக்கு. திருப்பி வை, திருப்பு. இப்போ நாங்கள் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. லக்ஷ்மி வீட்டில் தான் நான் இருக்கேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். அந்த ஷாப்பில் வாங்கினது இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் நான் காமிக்கிறேன். எடுத்தியா? எனக்கு தெரியாமலே வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த லக்ஷ்மி எல்லோரும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. ரெச்சுக்கு இந்த டாப் ஒன்று, இது எல்லா இதுக்கு வந்து 50 ரூபீஸ் தான் இந்த டாப்பு. க்யூட்டாக இருக்கு, வெல்வெட் க்ளாத். வெல்வெட் கிளாத்ல சூப்பராக இருக்கு. அப்புறம் இது வந்து ரிச்சுக்கு நான் எடுத்தேன், இந்த பேண்ட்ஸில் நைட் பேண்ட்ஸ் சும்மா வீட்டுக்கு போடுறதுக்கு 50 ரூபீஸ் தான் இதுவும். நல்ல கிளாத் கூட திக்காக இருக்கு. அப்புறம் இதுவும் வந்துட்டு ரக்ஷுக்கு தான், சின்ன டாப். இது வந்து கீழே வந்து லெகின்ஸ்லாம் போட்டுட்டு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கோட் டைப்பில் இருக்கு, அட்டாச் தான். இதுவும் 50 ரூபீஸ் தான். இது வந்து 50 or 100? 100 நினைக்கிறேன், சரியாக தெரியல. இது ஷால் எல்லாம் நான் ஒரு 2-3 ஷால் வந்துட்டு ஜெயஸ்ரீயும் ஸ்டோல், இது வந்து ஸ்டோல் மாதிரி வரும். இது ஒரு ஸ்டோல்,
ஸ்டோன். இது வந்து ஜெயஸ்ரீயும் லக்ஷ்மியும் எடுத்தாங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து ரக்ஷுக்கு எடுத்தோம், ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் பெருசு தான் இப்போ அவளுக்கு, ஆனால் நல்லா இருக்கு, அப்புறமா கூட போட்டுக்கலான்னு இதை எடுத்திருக்கோம். அப்புறம் இந்த டாப் ரக்ஷுக்கு எடுத்தேன். இது இது 120 நினைக்கிறேன். இதுவும் அப்படிதான். இது ஒரு டாப் அப்படியே பஞ்சு முட்டை கலக்கலாம். இது யூனிகார்ன். அதுக்கப்புறம் மீதி எல்லாம் என் பேரை சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க. இது வந்து 150 தான் இந்த ஸ்கர்ட்டும். நிறைய ஸ்கர்ட்ஸ் இருக்கு, எல்லாமே வந்துட்டு 150 ரேஞ்சில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டு, இது நான் அந்த கடையில் வச்சு கூட நான் சொல்லியிருப்போம், லெகின்ஸ் டைப்பில் வந்துட்டு இது வரும், லெகின்ஸ் தான் பட் இந்த கிளாத் வந்துட்டு ஒரு மாதிரி முன்னாடி இந்த மாதிரி துணியெல்லாம் இருக்கும்ல, இல்லை எல்லா கலர்ஸையுமே இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது. நம்ம எந்த ஸ்டாக்கு வேணாலும் மேட்சிங்காக போட்டுக்கலாம். இது காமனாக இருக்கும் இந்த பிளாக் கலரில் வந்து. அதுக்கப்புறம் இந்த பட்டியாலா பேண்ட் வந்து நான் வாங்கினேன் சாண்டல் கலரில், எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு காமனாக இருக்கும்னு இதை வாங்கிட்டேன். அப்புறம் எல்லாமே காமிச்சிட்டேன். எல்லாமே இந்த இது எல்லாம் மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் அமேசிங் கலெக்ஷன்ஸ் அந்த கடற்கரை அமேசிங் கலெக்ஷன் ஆமாம் அந்த இதில் இருந்து வாங்கினோம் இவ்வளவும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு கடைக்கு நாங்கள் வந்துட்டு போனோம். கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரியான சுடிதாஸ் வேணுங்கிறதுக்காக இன்னொரு கடைக்கு போனோம். இந்த ஷாப் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டு நிறைய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ் தான் சுற்றி சுற்றி இருக்குது. ஸோ அங்கே போனாலே எந்த கடையில் போய் வாங்குறதுனே தெரியாது, அந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்கும். அங்கேருந்து ஒரு கடையில் தான் வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்தோம். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு மெயினாக வந்து அவங்க எடுத்ததே வந்து ரக்ஷு பர்த்டேக்கு வந்து போடணும் அப்படின்னா ரக்ஷு பர்ச்சேஸ் பண்ணாலோ ஏதோ இல்லையோ நாங்கள்லாம் பண்ணோம் அவள் பேரை சொல்லி. ஸோ அதுதான் இது. இது வந்து லக்ஷ்மி எடுத்திருக்கா ஃபஸ்ட்டே. இப்படி காமிக்கக்கூடாது. ஆமாம் சாரி. ஆமாம் இது வந்து பாதி கோட் டைப்பில் இந்த டாப்பு. இது வந்து நான் வந்து அந்த கடையிலேயே நான் இந்த ட்ரெஸ் காமிச்சேன். ஸோ இதே தான் நான் அவள் எடுத்துக்கிட்டா இந்த டாப். இது வந்து பார்க்குறது பிளாக் மாதிரி பட் க்ரீன் கலர், நல்ல டார்க் க்ரீன் கலர், நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோட்டில் வந்துட்டு மேலே வந்து இந்த க்ளோசிங் நெக்கில் வந்து மட்டும் க்ளோசிங் பண்ணுற மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த டாப் வந்து ஜெயஸ்ரீ எடுத்திருக்கா. இதே தான் பூஜா. இதுதான் இதே சேம் தான் வந்துட்டு பூஜாவும் எடுத்திருக்கா. அவளும் வந்து பர்த்டே போடுறதுக்காக தான் எடுத்தா இந்த டாப்பு. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்ல லாங் டாப், சூப்பராக இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஒரு கலர் தான் இருந்தது. ஸோ ரெண்டு பேருமே சேம் கலர்ல எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த டாப்பும் வந்து ஜெயஸ்ரீ தான் எடுத்திருக்கா. இதுதான் வந்து அவள் போட போகிறான் பர்த்டேக்கு. இதுவும் நான் தான் செலக்ட் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணேன், ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த டாப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நான் வந்து இந்த கலர் வந்து அவள் ஃபுல்லாக ப்ளூவாகவே தேடிட்டு இருந்தா. ஸோ சரி இதுவும் கொஞ்சம் ப்ளூ மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தேன். இதுவும் நல்லா இருக்கு. இது வந்து இதோட ரேட் வந்து எவ்வளவு 750 இது. அப்புறம் இது வந்துட்டு 900 நினைக்கிறேன். எனக்்கும்
நல்லா இருக்க நீ நல்லா இதுதான் எடுத்தேன். நானும் நான் எடுக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் இல்லை, அதனாலதான் அவங்க புதுசா பாக்குற மாதிரி இப்பதான் பாக்குறாங்க நான் எடுக்கிறத. ஸோ வந்துட்டு இதை எடுத்தேன். எனக்கு அதில் அங்க நிறைய பிடிச்சிருந்துச்சு எல்லாமே. என்னமோ எனக்கு இப்ப இந்த ஒர்க் வந்து எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சம் மாதிரிப்பட்ட ஒர்க்ஸ் வரது ரொம்ப பிடிச்சிருந்தனால இதை எடுத்தேன். ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன் எடுத்தேன். ஸோ இது இதுவும் வந்துட்டு இது 900 இந்த டாப். லாங் ஹேண்டா இருக்கிறதா கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி பாத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.